ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டைமண்ட் புக் சேனல். நம்ம சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைவமும் வைணவமும் அப்படிங்கிற புக்கில் வந்து 7th டாபிக் சைவ சாத்திரத்துல சிவஞான போதத்தில் 8 சூத்திரம் வரையும் படிச்சிருக்கோம். இன்று நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 9வது சூத்திரத்தை பார்க்க போகிறோம். இது வந்து ஈஓ எக்ஸாமுக்கு செகண்ட் பேப்பரில் இந்த சைவமும் வைணவமும் வருது, பார்ட் 2 வந்து வருது. ஸோ அதை தான் நம்ம இப்போ 9வது சூத்திரம் பார்க்க போகிறோம். சிவஞான போதத்தை எழுதியவர் யார்னா மெய்கண்டார், ஓகேங்களா? அடுத்து சரி, இந்த 9வது சூத்திரத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது போகிறதுக்கு முன்னாடி சில கான்செப்ட் வந்து தெரியணும். பதி, பசு, பாசம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். பதி அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவன். பசு அப்படிங்கிறது நம்ம தான், அதாவது அந்த ஆன்மா, ஓகேங்களா, நம்ம மனிதர்கள். அடுத்து பாசம் அப்படிங்கிறது நம்மை சுற்றியுள்ள அந்த மலம், அதாவது என்னென்னா ஆணவம், அது மாதிரி பல்வேறு மலங்கள் இருக்குல்ல, பாசம் இது எல்லாமே, அதாவது நிலையில்லாத பொருள், நம்ம காணக்கூடிய நிலையில்லாத பொருள் இது எல்லாமே பாசம். ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதுதான் அதே போல் 9வது சூத்திரம் சுருக்கமாக சொல்லுங்கள், 9வது சூத்திரம் எதை சொல்லுது அப்படின்னு டக்குன்னு கேட்டாங்கன்னா, ஆன்மா சுத்தியை வந்து சொல்லக்கூடியது 9வது சூத்திரம். அது எப்படி நம்ம ஆன்மாவை வந்து சுத்தப்படுத்துறது, அதாவது பதிஞானத்தை வந்து எவ்வாறு பெறுவது, அதுக்கு என்னென்ன ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. பதிஞானம்னா என்னென்னா இறைவனை வந்து நம்ம பார்க்கணும், அவருடைய அருளை பெறணும்னா அதுக்கு எப்படி போகணும் அப்படின்னு, நம்ம ஆன்மாவை எப்படி சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த 9வது சூத்திரம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பசு ஞானம் அப்படிங்கிறது நம்ம பிறவியிலேயே இருக்கக்கூடியது தான். நமக்கு வந்து ஒரு ஞானம் இருக்கு இல்லையா, ஒரு அறிவு வந்து நேச்சுரலாகவே இருக்கும், அதுதான் வந்து என்னென்னா பசு ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாச ஞானம் அப்படிங்கிறது நம்மை சுற்றி உள்ள அந்த பொருட்கள்லேருந்து நம்ம லேர்ன் பண்ணி கற்றுக்குறோம் இல்லைங்களா, அந்த ஐம்புலன்கள் வாயிலாக நம்ம வந்து வெளியில் உள்ள ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக, ஒரு கற்றலின் மூலமாக, நம்ம ஒரு செயலின் மூலியமாகவோ நம்ம கற்றுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பாச ஞானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பதிஞானம். பதிஞானம் அப்படிங்கிறது இறைவனுடைய அருளை பெறுகிறது, இறைவனுடைய அந்த அறிவை நம்ம விளக்குவது, இதுதான் வந்து பதிஞானம். அந்த இப்போ நம்ம வந்து பசுஞானத்திலிருந்து எப்படி வந்து பதிஞானத்தை வந்து அடையணும், அப்போ அது எப்படி முடியும் அப்படின்னா, அது கண்டிப்பாக நம்மளால் நார்மலாக உள்ளவங்களால் முடியாது. அப்போ நம்ம எப்பயாவது ஒரு நாள் கோயிலுக்கு போவோம், இறைவனை எண்ணி நம்ம வந்து சாமி கும்பிடுவோம். ஸோ அந்த டயத்துக்கு இருக்குமே தவிர்த்து எப்போவுமே வந்து இறைவனை நினச்சிட்டே இருப்போமா, அவரோட ஐக்கியமாகி எப்போவுமே நம்மளால் இருக்க முடியுமானா, கண்டிப்பாக இருக்க முடியாது. ஸோ ஆனால் அப்படி இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறதான் இந்த 9வது சூத்திரத்தில் சொல்கிறாங்க. அப்போ அவர் மெய்கண்டார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்து உன்னுள் இருந்து, அதாவது பசுஞானத்திலிருந்து நீ பதிஞானத்தை தேடினால் அது வந்து கிடைக்காது, அது வந்து நம்மளால் அறிந்து கொள்ள முடியாது. அதனால் நீ வந்து பதிஞானத்தில் போயிடணும், அப்படின்னா சிவனோடு ஐக்கியமாயிடணும், அவனோடு சேர்ந்து நீ அங்கிருந்து பசுஞானத்தின் மூலம் நீ பதியை அறியலாம் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. அதாவது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அப்படியே ஆழ்ந்து போகணும். அப்போ வந்து என்ன அப்படிங்கிறத, அந்த மாதிரி இறைவனை எப்படி அறிஞ்சிக்க முடியும்னா, ஃபஸ்ட்டு நம்ம தியரட்டிக்கலாக தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, நம்மளை சுற்றி உள்ள பொருட்கள் வந்து எதுவுமே நிரந்தரம் கிடையாது, அது வந்து தோன்றி நின்று அழியக்கூடியது, அது ஒரு மாயா பொருள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு, அதை வந்து தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் அதை ஆழ்ந்து சிந்தித்து ஆள் மனதில் வந்து அதை நினச்சிக்கணும். ஸோ எல்லா பொருளும் மாயை தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ண அது வந்து என்ன ஆகும்னா, கொஞ்சம் இறைவனுடைய அருளையும் வந்து நம் மனம் நாடும். அப்போ வந்து நம்ம இறைவனையே நினைத்து நம்ம வந்து உருகி மனம் உருகி நம்ம வந்து கும்பிடும் பொழுது, அல்லது தவம் மேற்கொள்ளும் பொழுது நம்ம வந்து பதிஞானத்துக்கு போயிடுவோம். அந்த பதிஞானத்தில் இருந்து நம்ம வந்து பசுவை நோக்கினால் நமக்கு தெரியும், நம்ம பசு ஞானத்தின் வழியாக மறுபடியும் இறைவனை வந்து அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து என்னென்னா, பஞ்சாக்கிரமம் அப்படின்னா என்னங்கிறத தெரியணும். ஸோ இந்த பஞ்சாக்கரம் அப்படிங்கிறது என்னென்னா, நமச்சிவாய அப்படிதான், நமச்சிவாயன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து பஞ்சாக்கிரமம். அதில் நம அப்படிங்கிறது மலத்தை வந்து குறிக்கும், சிவ அப்படிங்கிறது
சிங்கிறது சிவனையும் வாங்கிறது சக்தியும் குறிக்கும். அப்போ சிவ அப்படிங்கிறது அது பதியை வந்து குறிக்கக்கூடியது. நம சிவ ஏங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா பசுவை வந்து குறிக்கும். அப்போ அந்த பஞ்சாக்கிரமத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா பதி, பசு, பாசம் இது மூணையுமே வந்து சொல்லக்கூடியது தான் நம சிவாய. அடுத்து வந்து இதில் வந்து நம்ம என்ன சொல்லணும், முக்தி அடையணும் அப்படின்னா நம்ம எதை சொல்லணும்னா முத்தி பஞ்சாக்கிரத்தை சொல்லணும். முத்தி பஞ்சாக்கிரமம் என்ன அப்படின்னா சிவய, சிவய அப்படின்னு சொல்லணும். ஸோ இது சிவய அப்படின்னு சொல்கிறோம்ல, சிவாய அப்படின்னு சொல்கிறது தான் முத்தி பஞ்சாக்கிரம்னு சொல்கிறோம். அப்போ இந்த நம்ம என்ன இந்த பொருட்கள் எல்லாம் நிரந்தரம் இல்லை இல்லைன்னு நம்ம ஆள் மனதில் படிஞ்சிட்டு நம்ம வந்து அந்த பஞ்சாக்கிரத்தை வந்து ஆள் மனதில் மௌனமாக, அதாவது ஆழ்ந்த மௌனத்துடன் அதை வந்து சொல்லும் பொழுது இறைவனுடன் சேர்ந்து நம்ம வந்து அந்த பதிஞானத்தை வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் ஒன்பதாவது சூத்திரம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் தான். என்னென்னா பதி, பசு, பாசம்னா என்ன, அந்த பதிஞானத்தை அடையிறதுக்கு என்னென்னலாம் மெய்கண்டார் வந்து சொல்கிறாரு. ஸோ ஒன்பதாவது சூத்திரம்னா என்ன, ஷார்ட்டாக சொல்லணுன்னா ஆன்ம சுத்தியை வந்து சொல்லுது. ஸோ அந்த ஆன்ம சுத்தியை வந்து அடையணுன்னா என்ன வழியை வந்து மெய்கண்டார் சொல்கிறாரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா அந்த ஒன்பதாம் சூத்திரம் வயசு சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த நமச்சிவாய அந்த பஞ்சக்கிரமம் சொல்ல சொல்ல என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஆணவ மலமாகிய வெக்கை வந்து நின்று அது வந்து ஒரு குளிர்ச்சி பொருந்திய ஒரு நிலையை அடைந்து பதிஞானத்தை பெறும் அப்படின்னு சூத்திரத்தில் வந்து சொல்லுவார். ஸோ நம்ம இந்த சைவம் வைணவங்கிற புக்கில் வந்து சூத்திரம் எங்கேயுமே கொடுக்கல. அதாவது ஒன்று முதல் பன்னிரெண்டாம் சூத்திரத்துக்கான விளக்கம் தான் சொல்லியிருக்காங்களே தவிர அந்த சூத்திரம் என்னங்கிறத கொடுக்கல. அது நமக்கு வந்து எக்ஸாம் வயசில் வந்து தேவையும் கிடையாது. இப்போ என்னென்னா மேபி இப்படி கூட கேட்கலாம், அந்த சூத்திரத்தை கொடுத்து இது எது சிவஞான போதும், நாலு சாய்ஸ் கொடுத்து சிவஞான போதம்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது நூட்கள் கொடுத்துட்டு இதில் எது அப்படின்னு கூட கேட்கலாம். அது உங்களுக்கு ஒரு லாஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டுட்டு அதாவது அந்த 12 சூத்திரம் முடிந்ததுக்கப்புறம் ஒரு கோர்வையாக ஒவ்வொரு சூத்திரமும் எண்ணத்தை வந்து சொல்லுது, என்ன கருத்தை வந்து சொல்லுது அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த 12 சூத்திரத்தையும் நம்ம வந்து ஒரு வீடியோவில் கொடுத்துடலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்புக்கில் நோட் பண்ணி வச்சா மட்டும்தான் இது வந்து சாத்தியம், இல்லாட்டினா நமக்கு வந்து மறந்துடும். ஏன்னா எல்லா சூத்திரமும் நமக்கு ஒரே மாதிரியே இருக்கும். பதி, பசு, பாசம் இதை பற்றியே சொல்லிகிட்ருக்கோம். ஸோ எல்லாம் இறைவனடி சேரணும், இறைவன் அருளை பெறணும் அப்படிங்கிற மாதிரியே போயிட்டுருக்கோம். ஆனால் ஆழ்ந்து படித்தால் மட்டும்தான் தெரியும். அதனால் ஒரு சின்ன சின்ன மைனோர் டிஃப்ரெண்ட்டு தான் இருக்கும் ஒவ்வொரு சூத்திரத்துக்கும். அதனால் நம்ம நல்லா படிச்சுக்கணும். ஸோ இவ்வளோ தூரம் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.